உள்ள ஜெயாடிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது சிலருக்கு வேர்த்ததுமே வேர்வை எல்லாமே வந்து துணியில் வந்து கரையாக பட்டிருக்கும். இந்த உப்புக்கரைன்னு சொல்லுவாங்க. அந்த உப்புக்கரை இருக்கும்போது அது ஒரு துர்நாற்றம் வீசும். அந்த துணியில் வந்து கரையே போகாது. வெள்ளை உள்ளாடைகள் போடவே முடியாது அவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வேர்வை, அந்த வேர்வையில் அவ்வளவு கரைகள் வரும். அந்த கரைகள் போகிறதுக்கான மருத்துவம், அதில் முக்கியமாக பன்னீர் ரோஜா, ஆவார இலை, மலைத்தேன், சீரகம், சின்ன வெங்காயம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்கிறோம். வியர்வை வேர்த்து அதிக வேர்க்குதுனாக்கா வேர்த்தொடனையும் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து திரும்ப ஒரு அரை மணி நேரம் கூட போட்டிருக்கக்கூடாது. ஃபுல்லாக வேர்த்துருச்சுனாக்கா பழைய வடிக்கும் அவங்க அந்த ஈரத்தோடு போட்டுக்கிட்டே இருந்தாங்கனாக்கா அந்த வேர்வை பழைய வடிக்கும் நம்ம உடம்புக்குள்ளே அந்த வேர்வையானது உள்ளே கிரேக்கும். அப்போது உப்பு மட்டும் மேலே படிஞ்சு அந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எல்லாமே உப்பு அப்படியே கரக்கரையாக படிஞ்சிருக்கும், மஞ்சக்கரையாக படிஞ்சிரும், சில பேருக்கு கருப்பாக இருக்கும். இது ஏன் அப்படி வருது அப்படின்னாக்கா அவங்க உடம்புல வந்து உப்பு சத்து அதிகம் இருக்குது. வெளியாகிறது ஒரு விதத்தில் நல்லது தான், ஆனால் நம்ம என்ன செய்யணும், வியர்வை வந்ததை வந்து குளிச்சிடணும். குளிச்சுட்டு அவங்க போட்ட ட்ரெஸ்ஸை சும்மா வெறும் தண்ணியில் கூட அலசித்தான் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போடணும். அப்படி இல்லாமல் அவங்க வேர்வையோடு போட்டுக்கிட்டே ரெண்டு நாள் மூணு நாள் போடுறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நாட்டுப்புறத்தில் வந்து கிராமத்தில் நிறைய பேர் வேலை செய்கிற வேலைப்பழு அல்லது துவைக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அப்படியே மூணு நாள் கழித்து தான் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து கலத்துவாங்க, துவைப்பாங்க. அந்த மாதிரி போட்டிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த அது மட்டும் இல்லாமல் அதிக துர்நாற்றம் வந்துடும். கற்றாழை நாற்றம் அப்படின்னு சொல்லுவோம், தோல் நோய் வந்துடும், சொறி சிரங்கு இதெல்லாம் வர்றதுக்கு, தோல் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ அந்த வேர்வை வேர்த்த அந்த வாடை துர்நாற்றம் கரையை வந்து போகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நம்ம பார்ப்போம். ஆவார இலை கொழுந்தாக இருந்தாலும் பூவும் சேர்த்துக்கிறலாம், அந்த இலையும் சேர்த்துக்கிறலாம். இப்போது அந்த கொழுந்தாக இருக்கிற ஆவாரம் இலையும் பூவும் எடுத்துருக்குறோம். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதுமானது. சீரகம் கால் ஸ்பூனு, பன்னீர் ரோஜாவினுடைய ஒரு ரோஜா பூனுடைய இதழ் முழுதும் கூட சேர்த்துக்கிறோம். ரோஸ் வந்து துவர்ப்பு தன்மை உள்ள எல்லாமே வந்து உடம்பை குளிர்ச்சியாக்கும், சீக்கிரம் குளிர்ச்சி தரக்கூடியது துவர்ப்பு. அதனால் ரோஜா, ஆவாரம்பு இதெல்லாம் வந்து துவர்ப்பு தன்மை உள்ளது. இது கூட சின்ன வெங்காயம் மூணு நல்லா தோல் நீக்கிட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு மூணு போட்டால் போதுமானது. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா இடிச்சுக்கிறணும். நூறு மில்லி தண்ணியில் நம்ம இடித்தது நல்லா கலந்துடணும். அந்த சாறு வந்து நம்மளுக்கு தண்ணியில் கலந்தால் போதுமானது. கூட சுத்தமான தேன் கலந்துக்கிறணும். நூறு மில்லி தண்ணியில் நம்ம ரோஜா சேர்த்துருக்குறோம், சீரகம், தேன் கூட சேர்த்துருக்குறோம், ஆவாரம்பூ, இலை, பூ அதெல்லாம் போட்டுக்கிறலாம். பச்சையாக கிடைக்கலாட்டினாக்கா பொடி கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் வேர்வை துர்நாற்றம் அந்த உப்பு படிகிறது போக வரைக்கும் நீங்கள் எப்பயாவது ஒரு நேரம் குடிச்சிட்டே வாங்க. அப்படி குடிச்சிட்டு வர்றப்போ உங்கள் உடம்புல துர்நாற்றம் வீசாது. அந்த துணிமை நீங்கள் போட்டிருக்க புடவைகளில் வந்து மேலாடைகளில் அந்த கரை படிகிறது இதெல்லாம் இருக்காது. அதே நேரத்தில் நீங்கள் நல்லா மலச்சிக்கல் இல்லாமையும் பார்த்துக்கிறணும். அப்படி உடனே உங்களுக்கு படையிறது வந்து சீக்கிரம் நிற்கும்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நாள் நீங்கள் வந்து ஒரு 20 நாள் வரைக்குமாவது அந்த ஒரு 100 மில்லி அளவுக்கு குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா அதுக்கப்புறம் அந்த அதிக வேர்வை வேர்த்தாலும் உங்களுக்கு துர்நாற்றம் காரம் இதெல்லாம் படியாது. யூரின் வழியாக உங்களுக்கு வந்து உப்பெல்லாம் வெளியாகிடும். இது ஒரு அதிக வேர்வை துர்நாற்றம் வீசுறதும் உப்பு கரப்படுகிறதும் தவிர்க்கிறதுக்கான ஒரு மருந்து. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. வேர்வை கரையில் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த உப்பு வெளியாகிறதுக்கான மருந்து இது. இதில் முக்கியமாக ரோஜா, ஆவாரம்பூ, சீரகம், வெங்காயம், தேன் சேர்த்துருக்கோம். இது கலந்த கலவையை குடிநீர் ஆக்கியிருக்கோம். இந்த குடிநீரை குடிச்சிங்கன்னா உடலில் உள்ள வேர்வைகள் சுத்தமாகும், சிறுநீர் சுத்தமாகும். இது அற்புதமான மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.